question number 18. Mary does not keep her books under double entry system from the following date. Following details, papers trading and profit and loss accounts for the year end 31st March 2019 and the balance sheet as on that date. சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, சவுண்டின் சம்ஸ் போட்ட மாதிரி தான் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து போடணும். எந்த இயர்க்குன்னா 31st March 2019 போடணும். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் புக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கேஷ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து இப்போ போடுவீங்க. ஓகேங்களா. அந்த டெப்டார்ஸ் அக்கௌண்ட்க்கு மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அதர் இன்ஃபர்மேஷன் அந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அனதர்க்கு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து கேஷ் புக்கில் பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கொடுத்துருக்காங்க, அது வந்து எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து எதில் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் செட் டெப்டார்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸும் ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் செட், இந்த கிரெடிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா. வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் செட், சண்ட் எக்ஸ்பென்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பேலன் கேரி டவுன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேரி டவுன் பற்றி எதுக்கு எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, அசட் சைடில் கேஷாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த புக்கை வந்து அங்கே க்ளோஸ் பண்ணும்போது அந்த கேஷ் புக்கோட ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடும்போது அதோட கேஷ் அமௌண்ட்டாக எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா. இங்கே ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ஓப்பனிங்கும் க்ளோசிங் ஸ்டாக்காகவும் எடுத்துக்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110,000, க்ளோசிங் ஸ்டாக் வந்து 180,000 எடுத்துக்கணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நீங்கள் ரெண்டு இடத்துல எழுதணும். ஓகேங்களா. ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்லையும் பேலன்ஸ் ஷீட்லையும் காமிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே சன்ட்ரி டெப்டார்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 130,000 வந்து 1st April கொடுத்துருக்காங்க. ஆனால் 31st March பார்த்தீங்க அப்படின்னா டெப்டார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து போடணும். ஓகேங்களா. சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நீங்கள் இந்த 31st March மட்டும்தான் எடுத்துக்கணும். எப்போனா லைபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட் போடும்போது மட்டும்தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிபிசேஷன் டிபிஸ்டேட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பை 10% பர் ஆனம். இப்போ அங்கே ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிபிசேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 10%. அதை நீங்கள் என்ன பண்ணணும், அசெட் சைடில் டிபிசேஷன் காட்டிட்டு அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டணும். ஓகேங்களா. ஆன்சர்ஸ் பார்க்கலாமா. போடணும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இது பாருங்க, இது ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். ஓகேங்களா. இதில் நீங்கள் டோட்டல் ஓப்பனிங் க்ளோசிங் வந்து எழுதணும், டோட்டல் கேஷ் புக்கில் இருந்து டெப்டார்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இப்போ சண்டி டெப்டார்ஸ், சண்டி டெப்டார்ஸ்லேயே ஓப்பனிங் டூ பேலன்ஸ் டூ பேலன்ஸ் டாப் டவுன். ஓகேங்களா. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 130,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் புக்லேயும் நமக்கு வந்து ஒரு டெப்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதை நமக்கு வந்து கேஷ். ஓகேங்களா. கேஷ் ரிசர்வ்டு. அப்போ இது வந்து நமக்கு பை சைடில் வந்துடும் டெப்டார்ஸ் அக்கௌண்ட். கேஷ் ரிசர்வ். ஓகேங்களா. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 340,000. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வேற என்ன வரும், இதில் நம்ம டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் எப்பவுமே நம்ம என்ன கண்டுபிடிப்போம், நமக்கு கிரெடிட் சேல்ஸ் தான் கிடைக்கும் இல்லையா. இந்த கொஸ்டினை பார்த்தா நமக்கு கிரெடிட் சேல்ஸ்க்கான என்ட்ரிஸ் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 290,000 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் எழுதிங்க, டூ கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் வந்து 2,90,000.
6000 அதுதான் மீதி என்ட்ரிஸ் இதுவே நம்ம எழுத வராதுன்னா டோட்டல் டெபாசிட் அக்கௌண்ட்ல வராது ஓகேவா இதுல ஆட் பண்ணுங்க 3012144,20,000 ஓகேங்களா இது வந்து மைனஸ் பண்ணி வர என்னன்னு பாத்தீங்கன்னா மை பேலன்ஸ் கேரி டவுன் ஓகேங்களா இப்போ 4,20,000 கூட 3,40,000 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் 80,000 ஓகேங்களா இதுதான் நமக்கான டெப்டார் ஓகேவா நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம இந்த அமௌண்ட் தான் எடுத்துக்கணும் டெப்டார்ஸ்க்கு பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 sales வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சேல்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 3,60,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ சேல்ஸ் வந்து எழுதிக்கலாமா சேல்ஸ் எழுதணும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ட்ரேடிங் சைட் பை இதுதான் என்ன நமக்கு கேஷ் சேல்ஸ் ஏன் நம்ம கேஷ் சேல்ஸ் சொல்லிட்டோம்னா வெயிட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க கேஷ் புக் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு வந்து கேஷ் சேல்ஸ் தான் எடுத்துக்கிறோம் கேஷ் சேல்ஸ் எவ்வளோ 1,50,000 கிரெடிட்டர்ஸ் வந்து எழுதுறீங்க நம்ம கேஷ் புக் கிரெடிட்டர்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது ஓகேங்களா கீழே நமக்கு அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கிரெடிட்டர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் பாருங்க வேஜஸ் வந்து நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் டெபிட் சைட் 2 pages அமௌண்ட் வந்து 70,000 நெக்ஸ்ட் வந்து சண்டே எக்ஸ்பென்சஸ் எதுல வரும் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு எதுல வரும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடுல தான் வரும் ஓகேங்களா அப்ப 2 எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் வந்து 1,27,000 நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் கேரி டவுன் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் சைடில் எடுத்துக்கணும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் கேஷோடையும் நமக்கு பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்போ கேஷ்னா நமக்கு இதில் வரும் அசெட்ஸ் தான் வந்துடும் 2,23,000 ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனிங் வருது க்ளோசிங்கும் வருது இப்போ நீங்கள் வந்து ஓப்பனிங் க்ளோசிங்கெலாம் வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்க ஓப்பனிங் வந்து ஃபர்ஸ்ட் இது ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா 4-2 ஓப்பனிங் ஸ்டாக் அமௌண்ட் வந்து 1,10,000 ஓகேங்களா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எதோ வரும் ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு பை Closing stock. ஓகேங்களா நெக்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணா எண்ட்ரிஸ் வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து எழுதணும். எவ்வளவு பாத்தீங்கன்னா 18,000 வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து இது வந்து நீங்க என்ன ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஃபர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நமக்கு லயபிலிட்டிஸ். சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 90,000. நெக்ஸ்ட் வந்து ஃபிட்டிங் அண்ட் சாரி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ். ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா அசெட். வந்து ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து எஃப் அண்ட் எஃப் சொல்லி போடுறேன். ஓகேங்களா. நீங்க ஆனா ஃபுல் ஃபார்ம்ல தான் எழுதணும். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 80,000. இது வந்து இன்னர் காலத்துல எழுதிப்போங்க. ஏன் நம்ம அது இன்னர் காலம் எழுதணும்னு பார்த்தா க்வெஸ்சன் படிக்கும் போதே சொன்னேன், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து நமக்கு டிப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ரிசியேஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், டிப்ரிசியேஷன் வந்து நம்ம டேலி பண்ணி காட்டணும். கொடுத்திருக்காங்க. Credit side, credit sales, amount for the 2,90,000. Okay, next opening capital. Capital is the opening capital. So, this is the liabilities. This is the liabilities. This is the last question. This is the last question. First, capital. Plus net profit minus drawings. Okay, now capital is the amount of capital. Opening capital 2,80,000. Okay, now well, like this may already know. Last one part of the depreciation furnishes and fittings by 10% per annum. This is the minus one. Depreciation 10%. இப்போ 80 lakh சாரி 80,000 கூட 10% என்ன பண்ணும், 10/100. ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஜீரோஸ் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணால் உங்களுக்கு மீதி 800 வரும். இரண்டையும் மைனஸ் பண்ணி அதனால போகணும். டிப்ரிசியேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 72,000. இந்த டிப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த டிப்ரிசியேஷன் மைனஸ் பண்ண என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா profit and loss account debit side வந்து cancel பண்ணி காட்டணும். ஓகேவா. அப்போ 2 depreciation furnishes and fitting 10% எவ்வளவு கண்டுபிடிச்சோம் அந்த அமௌண்ட் தான் எழுதணும், 8,000. ஓகேங்களா. நம்ம கட்டா பண்ணோம் எல்லா அங்கிஸ் தான் எழுதிட்டோம். கேரி பண்ணி ஆன்சர்ஸ் முடிச்சோம். இந்த அக்கவுண்ட் இந்த அக்கவுண்ட் நம்ம கிரெடிட் சைஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சுவோம். ஓகேங்களா. இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணீங்கன்னா 4,0,5,51,6,6,50,000. இப்போ நமக்கு இந்த ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் 2 கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். ஓகேங்களா. இதுதான் நமக்கான பேலன்சிங் ஃபிகர். நம்ம இந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டணும். இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3,20,000. ஓகேங்களா. இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8,30,000. என்ன பண்ண போறோம், நம்ம கிராஸ் ப்ராஃபிட் இருக்கிறத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டணும். ஓகேவா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா 2 கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன்.
இது வந்து இந்த என்ட்ரி தான் ஓகேங்களா. இந்த அமௌண்ட் வந்து நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கணும், 320,000. இப்போ கோ இது ரெண்டு என்ட்ரி தான் இருக்கு, இங்கே ஒரு என்ட்ரி தான் இருக்கு. அப்போ ரெண்டு சேர்ந்து ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன வரும், 320,000 கம்மியாக தான் வரும். அப்போ இதை அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, 320,000. இதை எடுத்து ஆட் பண்ணி கூட மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணிச்சுன்னா அது 2 நெட் ப்ராஃபிட் ஓகேங்களா. இது வந்து கேரி தான், இது நமக்கான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் ஓகேங்களா. இப்போ இது கூட ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,85,000 வருது. போட்டுக்கோங்க. அப்போ இது அப்படியே டாக்ஸ் இந்த சைடு நீங்கள் பவுண்ட் கார்டில் போட்டுக்கோங்க. என்ன காட்டுறது 465,000. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணீங்கன்னா 5,55,000. நெக்ஸ்ட்டு அசட் சைடு 2,23,000, 1,80,000, 80,000 அண்ட் தென் லாஸ்ட்டாக 72,000. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5,55,000 ஓகேங்களா.